சந்தோஷமா இருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் சுப்பிரமணிய படத்தை மறுபடியும் நீங்க பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் படம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நைட் ஃபுல்லா தூக்கம் இல்லை. இப்ப பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளவு ரசிகர்கள் இருக்கும்போது ரொம்ப உங்களுக்கும் பத்திரிகை இந்த படத்தை அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பத்திரிகையில போட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும் சுப்பிரமணிய ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அழகர், பரமன், காசி எல்லாம் மறுபடியும் நீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விட இன்னைக்கு ரொம்ப கிரௌட் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். 15 வருஷம் கழிச்சு இந்த படத்து மேல ஒரு மரியாதை வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு தேங்க்ஸ் வந்து சசி சாருக்கு தான் சொல்லணும், ஏன்னா இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்க இல்லை. ஸோ அது உண்மையான வார்த்தை. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சப்போர்ட் எங்க எல்லாருக்குமே பண்ணிட்டே இருங்க. நன்றி. எங்களால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ பார்க்க முடியலை. ஜெய் சொன்னதான் ஞாபகம் வருது, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே கொடுக்கல 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ எனக்கு 8 மணி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துருக்காங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம மத்தியானம் ஷோ தான் போய் தேடி தேடி பார்த்தோம். அது பண்ணி இப்போ எங்கள் சகோதரர் பேசுவார். நன்றி. சசி சொன்ன மாதிரி தான் நேற்று நைட்டே ஃபோன் பண்ணான். நானும் சொன்னேன் கொஞ்சம் பதட்டமாக தாண்டா இருக்கு அப்படின்னு. திரும்ப காலையில் ஃபோன் பண்ணேன், அன்னைக்கு மாதிரியே இருக்கு, இன்னைக்கு மாதிரியே என்னைக்கு இருக்கணும், உங்களுடைய ஆதரவு இருக்கணும். நன்றி. ஒரே ஒரு வார்த்தை தான், சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வரலன்னா இந்த ட்ரெஸ்ஸும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது, வாழ்க்கையில எப்படி ஏற்பனே தெரியாது, என்ன சொல்றதுனே தெரியல. அப்படி ஒரு படம் வந்ததுனால மட்டுமே அது எனக்கு, நான் வீட்லேயே சொல்லுவேன், இது ஒருவேளை நம்ம நல்லா இருக்கிறதுக்காகவே எடுத்துருப்பாரோ சார் படம், மியூசிக் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். பல தடவை சொல்லியிருக்கிறேன் வீட்டில், ஏன்னா ஒவ்வொரு நாளும் தூங்கும்போதும் சரி எழுந்திருக்கும்போதும் சரி இப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னாக்கா நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம இருந்திருப்போமா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறத நான் பல தடவை வீட்டில் சொல்லுவேன். அது என்னவோ தெரியல, மக்களுக்காக எடுத்தாங்களே இல்லையோ, நான் வாழ்கிறதுக்காகவே எடுத்தாங்க சுப்பிரமணியபுரம்னு சொல்லுவேன். பழக்கத்துக்கா பழக்கத்துக்கா பண்ணலப்பா, வேலைக்கு பண்ண தொடர்கள் பண்ணப்பா. இந்த படத்துல வந்து சசிகுமார் அண்ணன் சொல்றதை விட சார் சொன்னா அதிகமா காசு கொடுப்பாரு. ஏன்னா இந்த ராமில் நாங்கள்லாம் வேலை பார்க்கும்போது அப்போ எல்லாருமே வந்து சார் சார்னு சொன்னாங்க. நானும் எங்கள் டைரக்டர் காரை கழுவிக்கிட்டு இருப்பேன், கழுவும் போது ஒரு வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு அமிதாப் பச்சன் மாதிரி. ரெண்டாவது அவர் அந்த பைக்லாம் பண்ணுவார்ல, ஒரு பெரிய
இந்தியில இருப்பார் சாக்ஸ் சார், அது மாதிரி பைக்கில் வருவார். நான் என்ன சார், வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். கருப்பு, உங்க 50 ரூபா இருக்கு, எனக்கு ரெண்டு இட்லி வைத்து உனக்கு வேற எதுவும் சாப்பிட்டு வந்துருக்க வேண்டியது. சரி சார், நீங்க மேல போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்காப்ப வாங்கியாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த படம் வந்து இது பண்ணும் போது, கருப்பு ஆணி அடிச்சுட்டேன், நீதே இருக்கிற வருவியா வரமாட்டியா அப்படின்னு. நான் வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ரஜினி சார் படத்துல இருந்தாலும் கமல் சார் படத்துல இருந்தாலும் உங்களுக்கு நான் டேட் கொடுத்துட்டேன், எப்போ விடாலும் நான் வந்துடுறேன் உங்க விட்டு புள்ள அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயத்த நான் சொல்லணும். ராமனை கஷ்டப்படும் போது சந்திரக்கண்ணியன் எனக்கு தெரியும். ஒரு அண்ணன் வந்து சொல்லுவாப்புல, கருப்பு ஏன் இருட்டுக்குள்ள இருக்க, வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவார். சொல்லும் போது ஏன்னா அந்த செவர் வந்து ஒரு ஓட செவர் மாதிரி இருக்கும், சின்ன செவர், அதுலதே நான் படுத்து கிடப்பேன், டெஸ்ட்டு மிஸ்டானா பாடி ஆயிருப்பேன், அப்படி இடம் அந்த இடம். அப்படி இருக்கும்போது அப்போ ராம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. என்னைய வந்து தம்பி உங்களை சொல்கிறோம் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, என்னென்னா செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் அந்த ஒர்க்கு பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லக்கூடாது. என்னை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டவும் இப்படி அண்ணே அமீர் என்னை திரும்பி பார்க்காரு, சசி போய் கூட்டுவா அப்படின்னு. அப்போ என்னை இப்படி தோல் அணைச்சி, கருப்பு இன்றோலுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு ஆகப்போறீங்க பாருங்க. அதே மாதிரி இன்றோலுக்கு அப்புறம் உங்களி பிங்கஸ் அப்படின்னு சொல்லவும் அடிச்சு கிளாப் அடிச்சு தூக்கிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன ஆர்வம் தெரியல, அண்ணன் அமீர் வாழ்க, அண்ணன் சசி வாழ்க, அண்ணன் சந்திரக்கனி வாழ்க, இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுடைய நட்பு வந்து அவ்வளோ ஒரு நட்பு, பாசத்துக்காக. இன்னைக்கும் சொல்கிறேன், அந்த படத்தில் அண்ணே சந்திரக்கண்ணி அந்த இது பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் இவர் இல்லாமல், அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை, நான் தப்பு பண்ணாலும் ஸ்பாட்டில் வந்து கேட்பாப்புல, நீ பண்ணது தப்புடா இப்படி பண்ணுறா அப்படின்னு. அதே மாதிரி என் தம்பி ஜெய வந்து இந்த நேரத்தில் ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போகலாம்னு, இந்த பிள்ளைக்கு சிகரெட் பிடிக்க கற்றுக் ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல சிகரெட் பிடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் பிரேக் விட்டார் சார். நீ சிகரெட் எப்போ கரெக்டாக பிடிக்கிறியோ அப்போதான் ஷூட் அப்படின்னா, அப்போ இவர்தான் எனக்கு அந்த 3 மந்த்ஸ் சிகரெட் பிடிக்கணும். என்னது அது சொல்றேன், என்ன அழகரு இந்த புள்ள ஏதோ சொல்லிட்டு போகுது அப்படின்னு. அப்பத்தன் உடனே அழகு சொல்லுவாப்புல, ஏதோ ஒரு சித்தப்பட பேசிக்கிட்டனா ரொம்ப இது பண்ணிக்கிட்டு போறா அப்படின்னு. விடாதவரும் பொம்பளை பிள்ளையிலே படுத்தேன், நேரம் புரிஞ்சுங்க அப்புறம் புரிஞ்சு பேச ஆரம்பிச்சுங்க, நமக்கு இருக்கிற குழப்புக்கு இதெல்லாம் தேவையா, நமக்கு என்ன குழப்பு இருக்கு, நீங்கள் மத்தியில் வாழ்றாங்க. அதே மாதிரி தேவ முகச்சாமி கூட்டத்துல கட்டு சொத்த அழுக்காரு, போன வருஷம் போட்டிருந்தாரு அவர் குலாத்த மொக்கையா, இந்த வருஷம் சித்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டோம் சொல்றா அப்பா. எல்லாம் அமர்ந்து திரும்ப ஒரு பெரிய திரையில படத்தை பார்த்து ரசிக்க போறோம் வேற மாதிரியான உணர்வுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் மேடல் என்னன்னு பேசிட்டு இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த மகிழ்வான நாள் உங்களுக்கும் எங்களுக்கும். இந்த சுப்பிரமணியபுரம் படத்தோட உன்னத உயர்வு அந்த மேக்னிட்யூட உணர வைக்கணும்னா எப்படி சொல்லலாம், என்னுடைய பார்வையில் இல்லைன்னா. அதற்கு பிறகு பல ஆண்டுகள், 10 ஆண்டுகள் கழிச்சு பார்க்குற இடத்துலலாம் என்ன கேட்பாங்க, என்ன சார் சுப்பிரமணியபுரம் படத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் படமே பண்ணலை, அப்போ எந்த படத்தில் நம்ம பணிபுரியணுன்றது ரொம்ப முக்கியம். அடிக்கடி சசி சொல்லுவார், படத்தை நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல தேர்ந்தெடுத்து பண்ணுங்க,
நட்புக்கு நண்பர்களுக்காக பல படங்கள் பண்ணும்போது எத்தனையோ பாடல்கள் பண்ணாலும் படமே பண்ணலன்ற உணர்வு தான் மக்களுக்கு கிடைச்சிது. ஆனால் முதல் படம் சுப்பிரமணிய பிரம்மா எனக்கு அமையாமல் ஒருவேளை அந்த மற்ற படங்களாக இருந்ததுனா என்ன ஆயிருக்கும்? இப்போ இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்க முடியாது. அதனால என்னுடைய முதல் படம் சுப்பிரமணிய பிரம்மன்ற படத்தை சசிகுமார் போன்ற இயக்குனர் மூலமாக கிடைச்சனால தான் எனக்கு இந்த மேடையும் உயரமும் அடையாளமும் அங்கீகாரமும் கிடைச்சது. இவர்கள் எல்லாரையும் போல நானும் இயக்குனர் சசிகுமாருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்றும் கடமைப்பட்டவன்.